ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் சாப்ஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அரை கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலா வந்து அரைக்க போகிறோங்க. என்னென்னு பார்த்துருங்க. பூண்டு நாம் வந்து ஒரு 10 எடுத்துருக்கோம். இது வந்து சின்னது, நீங்கள் பெருசுனா ஒரு 5 எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச்சு, தோல் சீவினது, வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மல்லி, 2 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் சோம்புங்க, பட்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாச்சிப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். வாங்க, இது எதுவுமே வந்து நாம் வந்து வறுக்கவே இல்லைங்க, எல்லாமே பச்சையாக தான். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் சொன்ன மசாலா பொருளில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் தவிர எல்லாமே வந்து மிக்சியில் போட்டாச்சுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம், அப்புறமா லாஸ்ட்டாக வந்து இதை அரைச்சிக்கலாங்க. இது வந்து இந்த மாதிரி பச்சையாக போடும்போது இது வந்து ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிருங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நமக்கு காஞ்சிட்ருக்குங்க. நாம் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, பட்டை கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜாதிபத்திரி கொஞ்சம், 4 கிராம்பு, இதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்க போகிறோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் தாளிக்கிறோங்க. அடுத்ததாக வந்து ஒரு தக்காளி, புதினா இலை 1-4, கொத்தமல்லி, 1 மிளகாய், இதை இப்போ இதில் போட போகிறோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாங்க. நாம் அரைச்சி வச்ச மசாலா போட்டாச்சுங்க. மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாசனைப்பு வந்து அப்படியே செம்மையாக வருதுங்க. விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நாம் இந்த மசாலா வந்து நம்ம வீட்டிலே தயாரித்த மசாலா, இது வறுக்காமல் நாம் வந்து போட்டிருக்கோம், அதனால் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாம் வந்து வறுக்கணுங்க. இப்போ இதில் நாம் நல்லெண்ணெய் ஊற்றுறோங்க. மூணு ஸ்பூன் இதோட பச்சை வாசம் போகிறதுக்கு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டோம். இப்போ இதில் வந்து நாம் வந்து சுத்தம் பண்ணி வச்ச மட்டன் போட்டுடலாங்க. இது 1/2 கிலோ மட்டன்.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து இது வந்து நல்லா வேகட்டுங்க. 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் விசில் போட்டுருவோம். இது 5 விசில் வரணுங்க. அஞ்சு விசில் வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறமா அந்த கேஸ்லாம் வந்து போன பிறகு நம்ம வந்து திறந்து பார்த்துருக்கோம். எண்ணெய் மட்டும் அப்படியே மேலே மிதந்துட்டு செம்மையாக இருக்குங்க. நமக்கு வந்து கறிலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா கெட்டியாகணும், நம்ம மட்டன் சாப்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம வந்து இப்போ வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சிருச்சுங்க. நல்லா கெட்டியாயிருச்சு, கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்றோங்க. இதை வந்து இட்லி தோசை நீங்கள் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேங்க. நன்றி.